ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் குருமா தாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடாய் ஹீட் ஆகும், நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகும், நான் வந்து ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தாளிப்பு நமக்கு வந்து பொரியவும் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்தது வந்து கட்டாயிடுச்சுங்க, அதனால் வந்து 1 பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயை வந்து சேர்த்துடலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து குருமா திக்காக வர்றதுக்காண்டி தான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொதிச்சு நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது. நான் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நமக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ஒயிட் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம இட்லி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடும் வந்து இட்லி குருமா நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.